ஏன்னா இந்த படத்தை பற்றி நான் பர்சனலாக ரெண்டு விஷயத்தை நான் சொல்லணும். ஒன்று, ஒரு டெக்னீஷியனாக நான் இதுக்குள்ளே கலந்துக்கிட்டது, ஒரு நடிகனாக நான் இதில் பங்கெடுத்துக்கிட்டது. எனக்கு இதுவரையிலும் தமிழ் திரைப்பட உலகத்தில் நான் பல படங்கள் நடிச்சிருக்கேன். எல்லாமே வேஸ்டி மீசா கொடுவா அப்படி ஒரு ஒரு சின்ன ஒரு ஃபேமிலி ஓரியன்டான கதைகள் அல்லது ஒரு ஆக்ஷன் ஓரியன்டான கதைகளில் மட்டுமே நான் பயணம் செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கேன். ஒரு டெக்னிக்கலாக ஒரு மித்து மிக்ஸ் பண்ண இந்த மாதிரியான ஒரு படங்களில் நான் இதுக்கு முன்னாடி வேலை செஞ்ச அனுபவங்கள் எனக்கு இல்லை. ஆனால் டெக்னிக்கலான டெக்னாலஜி வந்து ரொம்ப அழகாக வளர்ந்து நிற்கிது. அது ஒரு இயக்குனராக நான் ஒரு அடிப்படையிலேயே ஒரு தொழில்நுட்ப கலைஞனாக இருக்கிறதுனால அது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவேன். ஆனால் அதுக்கான சூழ்நிலைகள், நான் ஏதாவது ஒரு படம் எடுத்தேன்னா அதை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் ஒரு நடிகனாக போகும்போது அந்த மாதிரி படங்கள் வாய்ப்பு கிடைக்கும்போது அதை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். அந்த விதத்தில் இந்த படம் எனக்கு சமீபத்தில் இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்களை நான் பணம் வாங்கிக்கிட்டு கற்றுக்கிட்டேன். அதனால் நியாயமாக நான் ஒரு கடன்பட்டிருக்கேன், ஒரு உதவியாளன் மாதிரி நான் கூட நின்று இதை கற்றுக்கிட்டேன். ஏன்னா ஒரு ஒரு திரையில் மிக பிரம்மாண்டமாக தெரியக்கூடிய விஷயங்களை எப்படி முன்னமே நாம் சிந்திக்கணும், எப்படி திட்டமிடணும், அந்த திட்டமிடும்போது ஏற்படக்கூடிய காலதாமதங்கள் என்ன, தொழில்நுட்பத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன, நடிகர்கள் எப்படி வந்து அந்த தொழில்நுட்பத்துக்குள்ளே தன்னை புகுத்திக்கிட்டு நடிக்கணும் இப்படிங்கிறது ரெண்டுமே வந்து எனக்கு ஒரு அருமையான அனுபவமாக இருக்குன்னு நான் பார்த்தேன். அதனால் ஒரு நாட்களை கூட நான் இதில் வந்து வேஸ்ட் பண்ணவே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் இந்த மாதிரி வேலைகள் செய்யும்போது காலதாமதம் தவிர்க்க முடியாதது. அப்போது ஒரு நடிகனாய் மட்டுமே நாம் இருக்கும்போது என்ன வரும்னா, நம்மளை உட்கார வச்சுட்டாங்களே அப்படின்னு கூட ஒரு வருத்தம் வரும். ஆனால் இந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட காலதாமத அத்தனையையுமே நான் ஒரு அனுபவமாக நான் எடுத்துக்கிட்டு நான் வந்து இதை ஷேர் பண்ணியிருக்கேன். அதில் வந்து இந்த காலத்துக்கும் எனக்கு இந்த படத்துக்குள் அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை தந்த இயக்குனருக்கும் என்னுடைய நன்றிகள். ரெண்டாவது, ஒரு நடிகனாக நான் இந்த படத்துக்குள்ளே போகும்போது இது தெலுங்கு தமிழ் இரண்டிலுமாக எடுக்கப்பட்ட படம். தமிழ் பிரச்சனை இல்லை, நான் பேசிடுவேன். தெலுங்கு அப்படிங்கிறது வந்து எனக்கு சுத்தமாக இதுக்கு முன்னாடி நான் பேசினதே கிடையாது. ஆனால் அதுலேயும் வந்து ஒரு சீரியல் மீடியா, நான் தெலுங்கு அந்த ஹோட்டல் எல்லாம் தங்கி இருக்கும்போது தெலுங்கு சீரியல்ஸ் எல்லாம் போட்டு பார்த்துக்கிட்டு உட்காந்துருப்பேன். சரி, இது மாதிரி ஏதாவது வசனங்கள் வந்தால் நம்ம ஏதோ நாலு வார்த்தைகளை போட்டு ஏமாற்றி பேசிடலாம் அப்படின்னு. ஆனால் அங்கே படப்பிடிப்புக்கு போன பிறகு தான் தெரிஞ்சது இவர் ஒரு மிகப்பெரிய குருஜிங்கிறார். குருஜிடா யாரானா ஜெயபிரதா மேடம் பக்கத்தில் நிற்கிறாங்க, ஒரு 100 பேர் நிற்கிறாங்க, எல்லாருமே தெலுங்கு ஆர்டிஸ்ட்டு, தெலுங்கு ஆர்டிஸ்ட்டுகள் எல்லோரும் நிற்கிறாங்க. எனக்கு வசனம் கொடுக்குறாரு, பார்த்தா அது வாயில் நுழையாத முழுக்க முழுக்க ஸ்லோகங்கள், அதில் வசனம் வருது. எங்கே ஸ்லோகத்தை சொல்லி நான் எங்கே கரை பிடிச்சி எங்கே போய் தேடுறது? ஆனால் அத்தனை பேர் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆஹா, இதில் நம்ம மாட்டிட்டோம்டா, நான் உண்மையிலுமே நான் வரக்கு அந்த அன்னைக்கு சிக்கல் நினச்சேன். ஆனால் ஒரு சவால் பார்த்துருவோமே என்ன அப்படின்ட்டு. ப்ராம்ப்டிங் அப்படிங்கிறது வந்து ஒரு சுவாரஸ்யமான ஆர்ட், அது எல்லாருனாலையும் பண்ண முடியாது. ஒன்று, நம்மளாக வசனத்தை உள்வாங்கிக்கிட்டு அதை பேசுறது, இன்னொன்று வசனத்தை கொடுக்க கொடுக்க நம்ம வந்து பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதை எடுத்து அழகாக அது உள்வாங்கி ரெண்டு வேலையை செய்யணும். அதில் ஒரு பெரிய சவாலாக தான் இருந்தது எனக்கு. ஜெயபிரதா மேடமெல்லாம் கூட கிண்டல் அடிப்பாங்க ஸ்பாட்டில். நான் ப்ராமிட் பண்ணியிருக்கேன், ஆனால் இந்த மாதிரி ப்ராமிட்டிங் நான் பார்த்ததே இல்லை. எதிரில் இருக்கிறவங்களுடைய ஜட முடியல, முன்னாடி இருக்கிறதுலாம் பிட்டு பிட்டா அங்கே பிட்டு அடித்தேன்னு சொன்னோம்னா அது உண்மையிலுமே இந்த படத்தில் தான். நான் எங்கெங்கே பிட்டு வைக்க முடியுமோ அங்கெல்லாம் வச்சு மிக சிறப்பான முறையில் அந்த ஸ்லோகங்கள் சொன்னேன். இன்னும் சொல்லப்போனால் தெலுங்கு நடிகர்கள் 2-3 டேக் எடுத்தாங்க, நான் ஒரே டேக்கில் தெலுங்கு ஓகே பண்ணேன். என்ன சார், அவ்வளவு ஆர்டிஸ்ட், அவ்வளவு க்ரௌடு, அவ்வளோ பர்மிஷன் எல்லாம் வாங்கி பண்ணும்போது என்னால் காலதாமதம் ஆயிடக்கூடாது, அல்லது கூட நடிக்கிற நடிகர்களில் வந்து அவங்களுடைய எமோஷன்ஸை நான் என்னுடைய டைலாக் வந்து கொச்சப்படுத்திடக்கூடாதுங்கிறதுக்காக நான் ரொம்ப சிரத்தை எடுத்துக்கிட்டேன். ஆனால் அதுக்கு இயக்குனர் வந்து நரசிம்மராவ் சார் வந்து ரொம்ப ஒரு நம்மளையெல்லாம் வந்து ஒரு குழந்தை மாதிரியே ட்ரீட் பண்ணுவார். அது பெரியவங்க சின்னவங்க அப்படின்னுலாம் இல்லை, அது ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும் அல்லது பெரிய நடிகர்களாக இருக்கட்டும், எல்லார்ட்டையுமே ஒரு குழந்தை போல் அவர் பேசக்கூடிய சந்தர்ப்பம் தான் இருக்கும். இந்த படங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு மிகப்பு நல்ல ஒரு திட்டமிடப்பட்டு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, பண மதிப்பிழப்பீடு வந்து கரெக்டாக ஒரு ஷெட்யூலில் வந்து மாட்டுச்சு. இது இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் வெளிநாடுகளுடைய வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடியவர். அது வரும்போது மிகப்பெரிய பிரம்மாண்டமான இந்த படத்துக்கு பொருளாதாரம் என்பது மிக மிக முக்கியமானது, அது இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. ராமோஜிராவ் ஃபிலிம் சிட்டியில்
அவ்வளவு பர்மிஷன் வாங்கி அவ்வளவு செட்டு போட்டு பண்ணப்பட்டுக்கிட்டு இருக்கிற காலகட்டத்தில் இது மாதிரி ஒன்று வரும்போது அவங்களுக்கு எவ்வளவு இழப்புகள் வரும். ஆனால் ஒரு தயாரிப்பாளர் இந்த படம் எவ்வளவு காலதாமதம் ஆனாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, நீங்கள் இதை இப்படி நினைத்தது போல் எடுங்கள் என்று முழு சுதந்திரத்தையும் முழு வாய்ப்பையும் அந்த இயக்குநருக்கு தந்திருக்கார். அவருக்கு என்னுடைய இந்த மேடையில் மிகச்சிறந்த நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கடுத்து இந்த படத்தில் வந்து இயக்குனரும் புதிது, அதில் நடிக்கக்கூடிய கதை நாயகனும் சரி நாயகியும் சரி ரெண்டு பேருமே புதுசு. ஒன்று பாம்பே விஜய் அந்த பொண்ணு, இன்னொன்று அந்த பையன் முழுக்க முழுக்க வெளிநாடுகளில் திரைத்துறையில் எல்லாம் படிச்சுட்டு இருந்தவர். அவருக்கு தெலுங்கு தெரியாது, அந்த பொண்ணுக்கும் தெலுங்கு தெரியாது, எனக்கு தெலுங்கும் தெரியாது, ஆனால் தமிழாவது பேசுவேன். இவங்க தமிழ் எடுக்கும்போது சுத்தமாக தமிழும் தெரியாது. அந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் ஜெயபிரதா மேடம், நெப்போலியன், இந்த பக்கம் நாசர் சார், பாஸ்கர் சார், நான், பல பல தெலுங்கு சீனியர் ஆக்டர்ஸ் எல்லாம் அங்கே நின்றுட்டுருப்பாங்க. இப்படி யாரோ ஒருத்தர் அவர்களுக்கு பக்கபலமாக இருந்து அந்த சீனுக்குள்ளே அவங்களை உதவி செஞ்சுக்கிட்டே வந்து அவங்கள் முழுமையாக இந்த படத்தில் அந்த பெண்ணெல்லாம் ரொம்ப அழகாக இருப்பாங்க. ஸ்க்ரீனில் அந்த பெண்ணுக்கெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்குது திரையுலகில். அதே போல் ஹீரோ இந்த படத்துக்காக மெனக்கெட்டது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு புதிய ஒரு இந்த படத்துக்கு சரியான வாய்ப்பும் சரியான சூழ்நிலையும் எல்லா திறமையும் பயன்படுத்திக்கிற சூழ்நிலை அந்த ஹீரோவுக்கு அமைஞ்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு மொத்த டீமுக்கும் ஒரு சரியான டீம் இது. இதற்கு ஒரு வெற்றிகள் மட்டும் அது முழுமையாக காலம் தரும்போது இந்த கலைஞர்கள் அத்தனை பேருடைய உழைப்பும் மிகப்பெரிய அங்கீகரிக்கப்படும். அதற்கு காலத்திடம் நான் வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.